எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்க அப்பா இருந்து செய்ய வேண்டிய எல்லா செயலுமே என்ன சொல்ற 5 வயசுலேருந்து குடும்பம்னா என்னன்னு தெரியும், குடும்ப கஷ்டம்னா என்னன்னு தெரியும். 5 வயசுல நல்லா ஞாபகம் இருக்கு. நாங்க இருந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ஓலை வீடு, சொத்துங்க நிறையா இருந்துச்சு. அது அவங்க செயலால எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. அப்ப அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு நாள் எங்க அம்மா வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கோசம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்காங்க, நீ நைட்டு வரல. அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா நைட்டு நல்ல மழை, ஓலை வீடு, தரை வந்து மண் தரை, மூணு தங்கச்சிங்க இருக்காங்க. என்னால என்ன பண்றனே புரியல. என்னடா இது, அப்பா இருந்து இதெல்லாம் வந்து பார்க்கணும், அப்பா வந்து இல்ல, அப்பா வந்து அவர் பாட்டுன்னு அவரு ஜாலிக்கோசம் எங்க வேணா சுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதனால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா அந்த உதாரணத்துக்கு எது சொல்றேன்னா, அன்னையில இருந்து குடும்பம்னா என்ன, கஷ்டம்னா என்ன, எனக்கு மூணு தங்கச்சிங்க, மூணு தங்கச்சியும் வந்து நான் எங்க அம்மா இருந்தா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க பேருக்கு அவங்க மூணு பேருங்களுக்கும் ரெண்டு ரெண்டு பசங்க, அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சிருக்கேன். நான் நினைச்சிருக்கேன் ஜாலியா சுத்த வேண்டிய வயசுல எல்லாருமே, என் கூட படிச்சவங்க என் கூட நண்பர்கள் எல்லாருமே ஜாலியா சுத்துறாங்க, நமக்கு மட்டும்டா கடவுள் வந்து இவ்வளவு சுமையை வச்சுட்டு. ஒரு நாள் கூட நான் என்னோட சொந்த விருப்பு வெறுப்புக்காக நான் இதுக்கு நடந்ததே கிடையாது. எல்லா கல்யாணம் எல்லாரையும் முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் 28 வயசு நடுவுல தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் இடங்கள் வாங்கினேன், வீடு கட்டினேன். நான் கடவுள் புண்ணியத்துல நான் நல்லா தான் இருக்கேன். நான் இப்ப பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப பாத்தீங்கன்னா இப்ப லாஸ்ட் ஒரு 4-5 வருஷமா நாங்க லேண்ட் பிசினஸ் ஒரு 4-5% பார்ட்னர்ஷிப்ல பண்ணிட்டு இருக்கிறோம். அது நல்லா என்ன பார்த்தேன், பார்ட்னர்ஷிப்ல பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் நான் ஒரு ஆள் தான் போவேன். எல்லாத்துக்கும் நான் தான் வருவேன், இடம் பாக்குறதுல இருந்து டிஸ்டாப்க்கு போறதுல இருந்து பாட்டி கிட்ட பேச எல்லாம் நான் தான் போடுவேன். என்னடா அவங்க ஜாலியா இருக்கிறாங்க, இவ்வளவு எஃபெக்ட் போட்டோம், நமக்கு அதுக்கேற்ற எஃபெக்ட் பலன் இல்லையே, லாபம் இல்லையே, என்னடான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நமக்கு ஆரம்பத்திலேருந்து இப்படிதான் இருக்குமோன்னு சொல்லிட்டு இப்பதான் நான் யூடியூப்ல பாத்துட்டு உங்களோட பேட்டிங் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு அதை பார்த்து தான் நான் யூடியூப்ல வந்தேன். வந்து பார்த்துட்டு நம்ம ஜாதகத்தை பார்க்க வரும்போது தான் தெரியுது, இதெல்லாம் முன் கர்ம வினைகள்னால செயல்கள் தான் தான் நடக்குது, அம்மா அப்பா தந்தை நம்ம சுயகர்மாவில் தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுது. நம்ம ஜாதகத்துல பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து மகர லக்னம் அதிபதி வந்து சனி பகவான், அவர் பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டில் இருக்கார். இப்போ 8ஆம் வீடுன்ற போது கடன் சுமைகள், தீராத கடன், அதுக்குது அழுத்தம், வேலை எல்லாத்துலயுமே இருக்கு. சரி இதை பார்த்து நம்ம தேத்திட்டாவோ, நம்ம சூழ்நிலை இப்ப கிரக பலன்களால் தான் நம்மளுக்கு நடக்குது போல. நேற்று கூட பாத்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கம்பல்ல பண்ண யூனியன் நிர்வாகத்துக்கு தலைவர், நம்ம ஆபீஸ் உள்ள போனாவே நம்மளை பார்த்தாவே வந்து வந்துட்டாங்க, என்ன கேள்வி கேட்க போறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்தாவே எதிரி மூலியமா பார்ப்பாங்க. நேற்று புதுசா வந்து ஒரு எம்ப்ளாய் வந்திருக்காரு, அவர் நம்மளை பத்தி தெரியாது. நான் இதுல இருந்து தெரிஞ்சு வந்து விலகிட்டு நிர்வாகத்துல விலகிட்டேன், விலகிட்டு தனியா நின்றுட்டேன். இப்போ புதுசாக நம்ம தெரியல நீ யாரு என்ன ஏதுன்னு கேட்டேன். அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஒரு செகண்ட்ல பயங்கரமா கோவம் வந்துருச்சு. நான் யோசிச்சேன் ஆஹா நமக்கு நேரம் சரியில்லை போ பேசக்கூடாதுன்னு, அந்த ஒரு செகண்ட் நினைச்சோன்னு நிறுத்திட்டேன். ஒரே செகண்ட் ரெண்டே வார்த்தை, ஏன் சார் யூனிஃபார்ம் சட்டை போடலன்னு கேட்டாரு. சார் யூனிஃபார்ம் அழுக்கா இருந்து சட்டை போடல, பேண்ட் போட்டிருக்கேன் பாருங்க ஷூ போட்டிருக்கேன்னு, அப்பெல்லாம் போடாம வரக்கூடாதுன்னாரு. பாத்தீங்கன்னா எனக்கு ஆகாத எம்ப்ளாயின்னு ஒன்று கூட ஒருத்தர் இருக்காங்க, உள்ள எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்க எதிர்க்க அவர் நான் பேசிட்டேன்னா அவருக்கு நான் அசிங்க பத்தின மாதிரி ஆயிடும், இன்னும் நம்மளை அவர் கோபமாயிடும், பிரச்சனை அதிகமாகும்னு சொல்லிட்டு அப்படியே நிறுத்திட்டு, சரி சார் நான் போறேன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை பேசிட்டு வெளியே வந்தேன். நம்ம நேரங்கள் இப்ப சரியில்லைன்னு போது தேவையில்லாம பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா இதை நான் கண்டிப்பா நான் ஜாதகத்துல வரல உள்ள பாக்கலன்னா கண்டிப்பா நேத்து நான் ஆபீஸ்ல ஒரு ரகலையே பண்ணியிருப்பேன். கண்டிப்பா நம்ம வார்த்தைகளை விட்டு பிரச்சனை ஆயிட்டு இருக்கோம். அது மூலம் ஏற்கனவே ஒரு ஆபீஸ் மாதிரி பேசிதான் எனக்கு எம்ப்ளாய்க்கும் ப்ராப்ளம் ஆகும். 78 நாள் நான் வந்து நான் சஸ்பெண்ட்ல இருந்தேன். அப்பவும் பாத்தீங்கன்னா இந்த நம்மளுக்கு இந்த 10 வருஷத்துல தான் நடந்துட்டு இருக்கு. சரி அதனால உண்மையிலே சொல்றேன், நேத்து நான் மட்டும் வந்து நான் இதை நான் படிக்கலன்னா கண்டிப்பா நேத்து பெரிய பிரச்சனை கண்டிப்பா மாட்டியிருப்பேன். ஆனா நியாயமான விஷயத்து மாதிரி தான் மேடம் நான் பேசுவேன், தப்பான விஷயத்து பேச மாட்டேன். எனக்கும் வந்து இந்த பாக்குறது மாதிரி இருந்து கூட சரி, யாரை பத்தி குறை சொல்றதோ தப்பா பேசுறதோ பின்னாடி பேச எனக்கு சுத்தமா பிடிக்காது, இதுதான் நேர்ல பேசிடுவேன். அதனால என்ன எல்லாமே பாத்தீங்கன்னா என்னை எதிரியா தான் பார்ப்பாங்க, பின்னாடி ஒண்ணு முன்னாடி ஒண்ணு பேச மாட்டாங்க. இதெல்லாம் வந்து ஐயாவோட வந்து கண்டுபிடிப்புனாலதான் கிடைச்ச என்னோட பலன்கள். இதெல்லாம் நான் கூடான கூடி நன்றி சொல்லி ஆகணும் கண்டிப்பா குருமார்களுக்கு. அதனால என்ன சொல்றதுன்னு தெரியல, நம்ம ஐயா கூட பேச அறிமுகத்தில் பேசினவங்கலாம் வந்து பேசும்போது அவங்க கோர்வையா பேசும்போது என்னாச்சு எங்களை பேசும்போது உண்மையில ரொம்ப வந்து பயங்கர புரிதலா இருக்கிறாங்க அவங்க. உண்மையில அந்த புரிதல் எனக்கு இன்னும் வரல.
ஏன்னா இப்ப தொழில் விஷயமா வேலை விஷயமா அலைச்சல் இருக்கனால என்ன முழு செலுத்த முடியல. நான் உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு நான் பிறந்ததுல இருந்து 4:30 மணிக்கு எழுந்தது இப்பதான் மட்டும். ஏன்னா மிட் டைம்ல தான் வருவேன், மிட் டைம் தான் படுப்பேனால எழுந்துக்க முடியாது. ஆனா பரவாயில்ல, நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னா உன்னை இழந்துதான் ஆகணும்ன்ற கோஷம் எழுந்துக்கிறேன். வீட்டுல எல்லாரையும் கூட அந்த டைமுக்கு நான் எழுப்பி விடுறேன். அவங்க ட்ரை பண்றாங்க, அவங்களாம் முடியல, முடிஞ்ச அளவுக்கு எழுப்பி விட்டுறேன். நீங்க தினமும் நான் பொம்மை ஒருத்தர் வீட்டை விளக்கேற்றுறேன் சொல்லிட்டு. எல்லாருக்கும் குருமா இருக்க நன்றி. அதே மாதிரி என்னோட சந்தேகம் நிறைய முத்து சார்கிட்ட கேட்டிருக்கேன், அவரும் மனக்கொள்ளாம நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு, அவருக்கும் நன்றி.